மீண்டும் ஒரு காதல் கதை மகிழ்தலும் மகிழ்தல் நிமித்தமுமாய் ஆரம்பித்த திருவிழாவாயிருந்த என்னோட காதல்ல இப்போ ஊடலும் ஊடல் நிமித்தமும். இது எனக்கு சுவாரஸ்யமான மற்றும் ஒரு நாள். நீ எப்ப சீக்கிரம் காணாம போவேன்னு இருக்கு. என்ன காணாம போயிடு? என்ன சொன்ன? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நீ இருக்கிறது. அப்படின்னா என்ன? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் சொல்றது புரியல? ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. என்ன பொறுத்த வரைக்கும் ஏ கூட இருக்கிறவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஓகே? உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே ஓகே. நீ அப்படி மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ மாறவும் வேணாம். நான் ஏன் மாறணும்? சீக்கிரம் காணாம போயிடு. நீ எப்போ என் கூட இருந்தா எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன உறுத்தும்? என் கூடவே இருக்க, ஆனா ஏதோ தப்பு பண்றியேன்னு. அவ்வளவுதானா? வீணா என் கோவத்தை கிளறாத. ஏதோ இது வரைக்கும் அமைதியா இருக்கினேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இதோட நிறுத்து. சரி. என்ன சரி? நீ திருந்தவே மாட்டல்ல? முடிச்சிட்டியா உன் உரைய? உன்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அதான் ஒருத்தட்ட ஓரளவுக்குதான் அது பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால பேச முடியாது. முடியாதா? நீ எவ்வளவு பேசணும், நான் எவ்வளவு கேட்கணும். நீயும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்ட நத்திங் ஸ்பெஷல்னு. அப்படியே இருந்துரு. சரி போலாம், கிளம்பலாம். இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். நீ நான் நம்ம செந்தமிழ் காதல். இப்ப சொல்லு. உன்ட்டதான் சொல்றோம்ல, உன்ட்ட சொல்றதுக்கெல்லாம் இஷ்டமே இல்ல. ஏன் இல்ல? எனக்கெல்லாம் சொன்னா அதை அப்படியே கேட்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஓகே? சரி சொல்லு, கேட்டுக்கலாம். அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஒன்னாச்சும். சரி சொல்லுடி. டி கூப்பிடாதான்னு எத்தனை தடவை சொல்றது? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க முன்னாடி டி கூப்பிட போறது இல்ல, அப்புறம் எதுக்கு? சும்மா அது வரைக்கும் நான் கேட்டது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? முதல்ல அதை சொல்லு. தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாதும்ப. ஓகே, ஒரு நாள் விட்டுறலாம். நான் விரும்பி அப்படி இருக்கேன் இல்லையே? இல்லையே? டேபிள்ல தாளம் போடாத. ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எப்பவும் இப்படி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காது. என்ன பூமியில இந்த வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத சுவாரஸ்யம். நம்மள மாதிரி வாழணும்னு மத்தவங்க ஆசைப்படுற மாதிரி வாழணும்டே. எனது ஓகே. உங்க வீட்டுக்கு எப்போ கூட்டிட்டு போற? ஏ, ஏன் இவ்வளவு கூப்பிடுற? டைம் ஆச்சு. ஹலோ ஹலோ, ஏன் இவ்வளோ ஹீட் ஆகுற? வா போலாம்.
காணாம போயிடுன காணாம போயிடுன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படியா? இது ஒரு பொய்யான விளையாட்டு. இந்த விளையாட்டை நாங்க தினமும் விளையாடுவோம். உண்மையிலே கோபப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. சும்மா சந்தோஷத்துக்காக இப்படி சண்டை போட்டுப்போம். இனிமே இப்படித்தான் எங்க வாழ்க்கை முழுவதும் சின்னதும் பெருசுமா சந்தோஷமான சுவாரஸ்யமான விளையாட்டுகள் நிறைஞ்சிருக்க போகுது.